அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணா அகாடமில இருந்த உங்க பிரியங்கா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்புல இயல் 4 அதுல இருக்கக்கூடிய, அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 4 தான் பார்க்க போறோம். அதுல என்னெல்லாம் ஷார்ட்கட் பார்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல நானே இதை விட பெட்டரா வைப்பேன், எல்லாம் வந்து எனக்கு இதுவா ஓகே அப்படின்னு தோணுச்சுனாலும் சோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாமா? 2016 IBM நிறுவனத்துடைய செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்கள்ல 2 கோடி தரவுகளை அழைத்து நோயாளி ஒரு புற்றுநோயை கண்டுபிடிக்குமா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத சொல்றேன். இப்ப வந்து இந்த லாஸ்ட் 2 நம்பர் தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா. நம்ம 2000ன்றது கணிச்சிருவோம், ஏன்னா ஆப்ஷன்ல 2000க்கு மேலதான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப 2016ன்றதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி ஓகே. ஒரு பக்கம் சரிங்களா, ஒரு பக்கம் அறுந்து போன வாட்சு, ஒரு பக்கம் அறுந்து போன வாட்சு 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அது ஏன் அப்படின்னா, அதுல பிஎம்ஏ இல்லையா, வாட்ச் ஏஎம் பிஎம் இருக்கும் இல்லையா, சோ அதுல பிஎம்ஏ காட்டாமா அப்படின்னு ஒரு ஒரு சைடு அறுந்து போன வாட்சு போய் வாட்சு 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கான், அதுல பிஎம்ஏ காட்டாதான் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சோ ஒரு வாட்சு ஒரு ஒரு சைடு அறுந்து போனதுன்றது 1, 6 அறுந்து போனதுன்றது 6 சரிங்களா, 16. சோ இந்த பக்கம் வந்து வாட்சன் அப்படிங்கறது வாட்சு, சோ வந்து 2 கோடி சரிங்களா, அதனால யோசிச்சுக்கோங்க. சோ ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னா பிஎம் ஓகேங்களா, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரி அடுத்தது பாக்கலாமா? இங்க பாருங்க, ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது பொதுவாவே இதுதான் ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜப்பான்ல இருக்காங்க இல்லையா, ஜப்பான்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு சாஃப்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பெப்பர் போட்டுதான் செய்வாங்க. அவங்க ஃபுட்ல எல்லாத்துலயும் பெப்பர் போடுவாங்க, நம்மள மாதிரி மிளகாப்பொடி போட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜப்பான்ல சாஃப்டா ஃபுட் இருக்கணுங்கிறதுக்காக பெப்பர் தான் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். சாப்ட் வங்கி ஜப்பான் பெப்பர், இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது போயிடலாம். இது பாருங்க, குலசேகர ஆழ்வார் அவர்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய நூல் வெளி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாதல இருக்கிறத பாக்கலாம். வித்துவக்கோடு கேரள மாநிலத்துல பாலக்காடு மாவட்டத்தில் அவர்கள் உள்ளது. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் இங்குள்ள இறைவனை உயவந்த பெருமாளை வந்து அன்னையாக உருவைத்து பாடுகிறார். உங்களுக்கு வந்து ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உய் 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 அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் அடிமை, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத வந்து நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வந்து இந்த பாலை வித்து என் குளத்தை வந்து சேர்க்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு வந்து போய் ஜீனி கிட்ட சொன்னா, ஜீனி என்ன சொல்லுமா, உய் 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 நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுமா சரிங்களா. அப்போ பாலை வித்து, சோ பாலக்காடு வித்துவக்கோடு சரிங்களா, சோ அப்பதான் வந்து என் குளத்தை சேர்க்கணும், பாலை வித்து தான் என் குளத்தை சேர்க்கணும், இதை மட்டும் வித்து கொடுன்னு பால்காரங்க சொல்றாங்க. அதுக்கு உய் 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 நான் செஞ்சு தரேன்னு சொல்லுது அந்த சீனி ஓகேங்களா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தத்துல 1000 சோ வந்து இந்த பாடல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுல பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்குன்றத நமக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன திருமொழியில இருக்கு, 5ஆம் திருமொழியா இருக்கு. சரி, 5ஆம் திருமொழியா இருக்கு இல்லையா, அப்ப 5ஆம் திருமொழியா இருக்கிறது தான் அப்ப அந்த 100, நம்ம பொதுவாகவே ஒரு பாடலாம் 100ன்றதுதான் டக்கு ஞாபகத்துக்குறோம். அப்ப இந்த 5ஆம் திருமொழியில் இருக்கிறதுனால 5 முடிகிற பாடல்கள் எண்ணிக்கை சரிங்களா. 5ஆம் திருமொழி 105 பாடல்கள், 5 மேட்ச் ஆகுதா ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோ ஏன் வந்து இதுல 5 எல்லாம் வருதுன்னா, எதுல இருக்கு, 4000 இருக்கு, 4 இருக்கிறதுனால அடுத்து இருக்கிறது 5, அதனால இங்க 5ஆம் திருமொழியா இருக்கு. அதே மாதிரி 105 பாடலாவும் இதுல இருக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டாவே போதுங்க, எல்லாத்துக்குமே வார்த்தையை போட்டு ஆட் பண்ண வேண்டாம், இப்படி கூட நீ ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. குலசேகர ஆழ்வார், சோ குலசேகர ஆழ்வார் வந்து 8ஆம் நூற்றாண்டு, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு குளத்தை சேர்க்கணும்னா அதுக்கு வந்து நம்ம பாடுபடணும் இல்லையா. அப்ப நம்ம ஒரு 8 நம்ம வந்து ஒரு 8 பாடுபட்டாதான் குளத்தை சேர்க்க முடியும் இல்ல. நம்ம குளத்துக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, குளம்னா நம்மளுடைய மொத்த குளம், அதாவது குடும்பம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மொத்த நம்மளுடைய குளம் அதெல்லாம். சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குளத்தை சேர்க்கணும்னா நம்ம 8 பாடுபடணும் இல்ல, நம்ம ஒரு 8 பாடுபடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. எல்லாத்தையுமே இதுல ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது போலாம். இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க, எட்வின் ஹஃபில் சரிங்களா, அமெரிக்காவை சேர்ந்தவங்க. எட்வின் ஹஃபில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 1924 பால்வீதி, நம்ம பால்வீதி மாதிரி நிறைய பால்வீதி இருக்குன்றத நிரூபிச்சாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை
எப்படி 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆப்பிள பாலும் ஆப்பிளும் சேர்த்து சாப்பிட்டா, 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாலும் ஆப்பிளும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சோ அப்ப வந்து 24ன்றது வந்துடும் ஆப்பிள்ன்றது ஹப்பிள், அதே மாதிரி பாலும் ஆப்பிளும் அப்படின்றது வந்து பால் வீதியும் ஹப்பிள் அவர்களும் சரிங்களா. இது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே, அடுத்ததுக்கு பாக்கலாமா? அடுத்து கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். எவ்வாறு எழுதுகிறாங்க? சோ மாணிக்க வாசகர் அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியவன் தெரியும் அப்படின்னு திருவாசகத்துல எழுதியிருக்காங்க. சோ திருவாசகம் மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே ஒரு விஷயம் ஒத்துமையா இருக்கு, என்னன்னா வாசகம் வாசகர் அப்படிங்கிறது தான். சோ வாசகர்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப லைப்ரரியில வந்து வாசகர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, அந்த வாசிக்கிறவங்களுக்காக அண்டா நிறையா, எப்படி அந்த வாசிக்கிறவங்களுக்காக, வாசிக்கிறவங்களுக்காக அண்டா நிறையா உருண்டையை கொண்டு வந்து சின்ன வயசுல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்குறாங்களாம். இது உருண்டை, உருண்டைனா அந்த கோயில்ல வந்து உருண்டை கொடுப்பாங்க இல்லையா சாப்பாடு மாதிரி, அந்த மாதிரி. சோ வாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. சோ வாசிக்கிறவங்கன்னு ஏன் சொல்றேன்னா, வாசகமும் கவர் ஆயிரும், மாணிக்க வாசகரும் கவர் ஆயிருவாரு சரிங்களா. சோ வந்து அப்ப வாசிக்கிறவங்களுக்காக அண்டா நிறைய உருண்டைய கொண்டு வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்குறாங்க, சரியாக பெரியவன் தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பாக்கலாமா? இங்க பாருங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா பாக்கலாம். சோ வந்து பரிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு, இது நமக்கு தெரியும் இல்லையா, பரிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. அதே மாதிரி வந்து கீரந்தையர் இந்த பாடல வந்து பரிபாடல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஏரியால வந்து கீரந்தையர் தான் எழுதியிருக்காரு சரிங்களா. சோ ஓங்க பரிபாடல் அப்படின்ற புகழுக்குரியதும் இந்த நூல் தான். இது எப்படி ஆம்போச்சுக்கலாம் அப்படின்னா, ஓங்கி எப்படி ஓங்கி எட்டி கீரையை பறிச்சோம்னா உறைஞ்சு போயிரும். ஒரு கீரையை பறிக்கணும்னா ஒழுங்கா வந்து பார்த்து பறிக்கணும், அதுவே ஓங்கி எட்டி பறிச்சோம்னா கீரை உடஞ்சு போயிரும். அப்ப ஓங்கு பரிபாடல் 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு, கீரைன்ற உடஞ்சு போயிருன்றது கீரந்தையா. சோ பறிக்கிறதுன்றது பரிபாடல் எல்லாமே கவர் ஆயிடுச்சா. சோ அதுக்கப்புறம் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இதுதான், சங்க நூல்களே பண்ணோடு பாடப்பட்டது சரிங்களா. சோ பாடுபட்டு பாடுபட்டு வாங்கின பண்ண பறிக்காதீங்கப்பா, பாடுபட்டு வாங்கின பண்ண பண்ண பண்ணு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப பாடுபட்டு வாங்கிய பண்ண பறிக்காதீங்கப்பா, சோ பரிபாடல் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கலாம் சரிங்களா. இதுல வந்து உரையாசிரியர்ல 70 பாடல்கள் இருப்பதா சொல்றாங்க, ஆனா 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு இதுல பரிபாடல்ல. சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்ப வந்து பூ பறிக்க சொல்லுவாங்க வீட்டுல, அதுவும் வந்து காலையில சீக்கிரமா இருந்துச்சு அந்த பூவை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாரும் சொல்றது இல்ல, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க சரிங்களா. அப்ப பூவை போய் பறிச்சுட்டு வா அப்படின்னும் போது காலையில அந்த நமக்கு பறிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது, அந்த பூவை பறிக்கிறதுக்கு எந்திரிக்கிறது வருங்க, அந்த எந்திரிக்கிறது தான் கஷ்டம். இவ்வளவு சீக்கிரமா என்னை எழுப்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அதான் வச்சு ஷார்க்கட்டா சொல்ல போறோம் சரிங்களா. சோ பூவை பறிக்கிறதுக்கு, பறிக்கிறதுன்றது பரிபாடல், பூவை பறிக்கிறதுக்கு காலையில 70 தானே கஷ்டம், 70 தானே. அப்ப பூவை பறிக்கிறதுக்கு காலை 70 தான் கஷ்டம் சரிங்களா, 70 தான் கஷ்டம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்காகவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பூ பறிக்கலாம்னு சொல்லுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ பறிக்கலாமே. அப்ப இந்த அப்ப என்ன பண்ணுவோம்னா, 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பூவை பறிக்க எழுவுமே சரிங்களா. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 24 பாடலாம் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரி ஓகே. அடுத்தது இதுல என்ன இருக்கு, வேற விஷயங்கள் இதுல கிடையாது, அடுத்தது போயிடலாமா? அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் அப்படிங்கிறவரு கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதன் முதல்ல குறிப்பிட்டார். சோ வந்து இது எப்படி அமைச்சுக்கலாம்னா, சிம்பிள், ஜான் வீலர்னே கொடுத்துட்டாங்க. ஜான் சைஸுக்கு இருக்கிற ஒரு வீல்ல நடுவுல பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா ஒரு கருந்துளை மாதிரி இருக்கும், அதாவது சின்னதா ஒரு வீல் இருக்கு, அது வந்து ஜான் அளவுக்கு இருக்கு சரிங்களா. ஜான் அளவுக்கு இருக்கிற ஒரு வீலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு துளை தெரியும், அவ்வளவுதான் கருந்துளை, ஜான் வீலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கலை விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள்? சோ சமையான வரிகள்ல ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களுடைய வரிகள் தான். சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்ப வந்து நம்ம ரோட கிராஸ் பண்ணும் போது கவனமா கிராஸ் பண்ணணும், அதுவும் எப்போனா நம்ம வாக்கிங் போற டைம்ல சரிங்களா. வாக்கிங் அப்படிங்கிறது ஹாக்கிங் ஓகேங்களா. அப்ப வாக்கிங் போற டைம்ல தான் நம்ம ரோட கிராஸ் பண்றதை பார்த்து கிராஸ் பண்ணணும், தலை விதி தான் அப்படின்னு போக கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி, அடுத்தது ஹாக்கிங். இதுல ஒரே ஒரு விஷயம் குழப்புங்க, அதாவது என்ன அப்படின்னா, யாருடைய நினைவு நல்ல பிறந்தாங்க, யாருடைய நினைவு நல்ல பிறந்தாங்க, யாருடைய பிறந்த நாள்ல இறந்தாங்க அப்படின்றது ஒரு
பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கும். அதை மட்டும் நான் சார் கிளியர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எப்போ இது இது ஒண்ணு மட்டும் ஆப்போசிட், நினைவு நாள்ல பிறந்திருப்பாங்க, பிறந்த நாள்ல இறந்திருப்பாங்க, இது மட்டும் ஆப்போசிட்டா நடந்திருக்கும், இது நம்ம தெளிவா இருக்கும். ஆனா யாருடையதுங்கிறது தான் நமக்கு மறக்கும், அதனால அதை மட்டும் சொல்றேன். இப்ப வந்து நினைவு நாள், நினைவு நாள்லாம் என்ன, இறந்து போற விஷயம், இறந்து போயிட்டாங்கன்றத நம்ம எப்படி சில அதாவது நமக்கு நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தேவைப்பட்டவங்கன்னா அதை நமக்கு வருத்தமா இருக்கும், கஷ்டப்படுவோம். இதுவே நம்ம பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து அந்த நேரில் வந்து அவங்களுக்கான நினைவு நாளா இருக்குமே சொல்லணும், அவங்க காலி ஆயிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லுவோம். ஜஸ்ட் சொல்றேன் ஷார்ட்கட்டாக. அப்ப காலி ஆயிட்டான்றதா இங்க கடலியோ, காலி ஆயிட்டாங்கிறதுதான் இங்க கடலியோ. அதே மாதிரி இங்க பிறந்த நாள், ஸோ பிறந்த நாள்ல இப்ப எல்லாருமே ஐஸ் கேக் தான் வெட்டுறாங்க, ஸோ ஐன்ஸ்டைன் ஓகேங்களா, இல்ல பிறந்த நாள் அன்னைக்குதான் ஐஸ் வைப்பாங்க எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது வந்து ஐன்ஸ்டைன்றது. அப்ப நினைவு நாள்ன்றது காலியானதுதான் கலிலியோ அவர்களுடைய காலியான நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பு தான் வச்சு கூடாது, பட் இதுதான் ஷார்ட்கட்காக ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இது குழப்பிட்டே இருக்குங்க, இது ஒரு தெளிவாயிருச்சு அப்படின்னா கூட ஓகே. ஏன்னா இதை மாத்திதான் ட்விஸ்ட் கொடுப்பாங்க, கலிலியோவின் பிறந்த நாள், ஐன்ஸ்டைனின் நினைவு நாள் அப்படின்னு தான் ட்விஸ்ட் மாத்துவாங்க. அதனால இதை மட்டும் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது போலாமா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூல்கள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள்ல காலத்தின் சுருக்கமான வரலாறுன்ற நூல் மட்டும் 40 மொழிகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. சோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து இதையும் சேர்த்துக்கலாம். சோ அந்த நூல் வந்து 88 வெளிவந்த நூல். இது வந்து நமக்கே தெரியும், பெருந்துளை, இது பெருவெடிப்பு, கருந்துளை, இதை பத்தினா வந்து சொல்லி 1 கோடி இதுக்கு மேல விற்பனை ஆச்சு. 1 கோடிப்பு இதுவும் 1 கோடி, அது 2 கோடி, இது 1 கோடி ஓகேங்களா. சரி இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 40 வயசுலயே நம்ம செட்டில் ஆகணும் ஓகேங்களா அப்படின்ற நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். வீடுகள், சொந்த வீடு கட்டி, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு ஃபேமிலி அப்படிலாம் இருக்கணுன்றதுல எல்லாமே ஆசையாக தான். அது கூட நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் அது ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அப்படிலாம் எல்லாம் முடிச்சு செட்டில் ஆயிடுவோம், நல்லா பக்கா செட்டில் ஆயிடுவோம் 40 வயசுல அப்படின்னு எல்லாருக்கும் எய்ம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஷார்ட்கட் வைப்போம். என்னதான் நம்ம வாழ்க்கைய 40 வயசுக்குள்ள செட்டில் பண்ணிடணும்னு எட்டி எட்டி பிடிக்கிறதுக்கு ஓடினாலும் காலம் வந்து நம்மள சுருக்கியே வச்சிருக்குங்க சரிங்களா. என்னதான் 40 வயசுக்குள்ள செட்டில் ஆயிடணும்னு எட்டி எட்டி ஓடினாலும் காலம் நம்மள சுருக்கமான இடத்துலயே வச்சிருது. அப்ப 40 அப்படின்றது 40 வயசுன்றது 40 மொழிகள் நம்ம பெயர்க்கப்பட்டுச்சு, காலத்தின் சுருக்கமான வரலாறு. ஸோ காலத்தை சுருக்கி வச்சு 8 8ன்றது 8 8 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இல்ல வரிகள், கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை மா திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இதை அகநானூர் இதை வச்சுக்கலாம்னா, யானை நெடுந்தேரை இழுத்துக்கிட்டு கருவூர் முன்னாடி வருது சரிங்களா. இல்ல அப்படி வேண்டாம், யானை நெடுந்தேர் இழுத்துக்கிட்டு, யானை மாதிரி நெடுந்தேர் இழுத்துக்கிட்டு கருப்பா ஒரு உருவம் முன்னாடி வருது சரிங்களா. சோ அப்படி வரும்போது இல்ல இப்படி பார்க்கும்போது என்னாகும், கருப்பா ஒரு உருவம் வருது யானை மாதிரி அப்படின்னா அகத்துக்குள்ள ஒரு பயம் வரும், இல்ல அது யானை தான் வருது அப்படின்றது தெரிஞ்சா அகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஓகேங்களா. இது ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம், யானை நெடுந்தேரா எடுத்துக்கிட்டு கருவூர் முன்னாடி வரும்போது அகத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இப்படி எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா, யானை மாதிரி நெடுந்தேரா இழுத்துக்கிட்டு கருப்பா ஒரு உருவம் முன்னாடி வருது அப்படிங்கும் போது அகத்துல ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி அடுத்தது பார்க்கலாம், அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது தெரிந்து போயிடும். இதுல என்ன விஷயம் இருக்கும்னா, கற்பனை திறனை பத்தி சொல்லியிருப்பாங்க, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன், கற்பனை திறன் தான் ஒட்டு மொத்த பேருந்தே அளக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது சொன்னது யாருனா ஐன்ஸ்டைன் அவர்கள் ஓகேங்களா, சொன்னது யாரு ஐன்ஸ்டைன். இதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதுல தான் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும், நான் நிச்சயமா வெளியே அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இங்க கற்பனை திறன்ற வார்த்தை தான் முக்கியம், சோ ஏன்னா அது அதை பத்தி தான் இங்க சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் தான் குழப்பம் சரிங்களா. சோ வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கற்பனை எல்லாமே நம்ம ஐஸ்ல தாங்க இருக்கு, நம்ம பாக்குறத வச்சே நம்ம அப்படியே கற்பனை கட்டிக்கிட்டே போயிருவோம். நம்ம பாக்குற ஒரு வாழ்க்கைய வச்சு, நம்ம பாக்குற விதத்தை வச்சு, நம்ம ஐஸ் சரிங்களா, நம்ம ஐஸ வச்சுதான் நம்ம கற்பனை எல்லாமே ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நமக்கு கடினமான ஒரு வேலைன்னா அது காலையில வாக்கிங் போறது தான். அப்ப நம்ம வாழ்க்கையில கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது காலையிலயே வாக்கிங் போறது தான். அது கஷ்டமா இருந்தாலும் அதுதான் வெற்றிக்கான வழியா இருக்கும் சரிங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்கு, முகப்புத்தக வலைநிலை. முகப்புத்தகம்னா என்ன, ஃபேஸ்புக். இதை படிக்கும் போதே தெரியும் இந்த ஃபேஸ்புக் சம்பந்தமான ஒரு பாடல் வரி அப்படின்றது. இதுல எந்த வரிகள் கொடுத்தாலுமே இது நம்ம ஃபேஸ்புக் சம்பந்தமா தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்ப
சோ இது வந்து நம்ம பேஸ்புக் சம்பந்தமா தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இருக்கக்கூடிய இதுல வந்து பேஸ்புக் யூஸ் பண்றதை கம்மி பண்ணி இன்ஸ்டா வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாவும் யூடியூபும் அதிகமா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து முக்கியமா இன்ஸ்டா அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லாம செலவழிக்கிறாங்களா. இப்ப நம்ம அதை அவுட் ஆஃப் சிலபஸ் இப்ப அங்க போக வேண்டாம். சோ பேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பேஸ்புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்புக்கு போயிருவாங்க. எப்படி பேஸ்புக்கு தான் டப்பு டப்புன்னு போய் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது நமக்கு வந்து பேசுறாங்களான்னு. அப்ப டெப்பு டெப்புன்னுன்றது டெப்ரோ சரிங்களா. டெப்பு டெப்புன்னு போய் பேஸ்புக்லயே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பாங்க பெர்ணாந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி அடுத்தது பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பூதம்னு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பூதம்னா நீல கலர்ல இருக்கும் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சிருக்கோம். பூதத்தை படத்துல கடம்பெல்லாம் நீல கலர்லதான் சாயம் அடிச்சுட்டு வரும் பூதம் சரிங்களா. இப்ப சீனியை கூட எடுத்துக்கோங்களேன் அந்த பூதம் எப்படி வரும் ப்ளூ கலர்லதான் அவங்களோட உடம்பே இருக்கும். அப்ப பூதம்னா நீல கலர்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வுல அறிவியல் அறிவியலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தமிழையும் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது அறிவியல்ல தான் நடைமுறையில பயன்படுத்துறோம் ஆனா தமிழை வந்து நம்ம பயன்படுத்துறதே கிடையாது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அன்றாட வாழ்க்கையில அறிவியலை நம்ம பாக்குற மாதிரி தமிழையும் நம்ம அன்றாட வாழ்வுல பேசணும். எல்லாமே தமிழ்ல வீட்லயே கலப்பு தமிழ் ஆயிடுச்சு. இந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா அதுவே தெரியல. பிரஷ்க்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா அதுவே நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறதை விட்டுட்டோம். சோ அதை வந்து வீட்டுல பயன்படுத்தணும் இல்லையா. அந்த மாதிரி அன்றாட வாழ்வுல அறிவியலை பாக்குற மாதிரி நம்ம தமிழையும் பயன்படுத்தணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காலம்ன்றது ஸ்டீஃபன் ஹாக்கிங் சரிங்களா. சோ வந்து காலம் வந்து டீப்பா எல்லாத்தையும் மாத்துங்க. காலம் கண்டிப்பா டீப்பா எல்லாத்தையும் மாத்தும். யாரோ ஒருத்தர் மேல அந்த வெறுப்பு ரொம்ப நாள் கழிச்சு மாதிரி மாறி இருக்கும். யாரோ ஒருத்தர் மேல அந்த அன்பு ரொம்ப நாள் கழிச்சு வெறுப்பா மாறி இருக்கும். அப்ப அந்த காலம் டீப்பா நிறைய விஷயத்த நமக்கு புரிய வைக்கும். அப்ப டீப்பான்றது ஸ்டீஃபன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காலம் ஓகேங்களா. சோ அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நான்காவது அதுக்கான சாப்டர் எல்லாம் பார்த்துட்டோம். சோ மீண்டும் அடுத்த வகையில் நான் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.